எவ்வளோ பெரிய மரமாக இருந்தாலும் சரி, அதில் எத்தனை இலைகள் இருந்தாலும் சரி, அந்த மரத்தோட அழகு என்னென்னா ஒரு இலை இன்னொரு இலை மாதிரி சுத்தமாக இருக்காதான். அதே மாதிரி தான் இந்த உலகம் ஃபுல்லாக வந்து எத்தனையோ மக்கள் இருந்தாலும் சரி, நமக்குள்ளே இருக்க இந்த டிஃப்ரென்சஸ் தான் நம்மளுடைய அழகும் கூட. அந்த வகையில் ஜென்ரலி நம்மளுடைய நாடுன்னு எடுத்துக்கிட்டோன்னா இந்த முகலாயர்கள்னு சொல்லுவாங்க இல்லையா, ஸோ அவங்க வந்ததுக்கப்புறம் நம்மளுடைய இடத்துலையும் நம்மளுடைய மக்கள்கிட்டையும் நிறைய சேஞ்சஸ்லாம் இருந்தது. பட் அந்த காலத்தில் நம்ம இருக்கலை. அண்ட் அப்போ வந்து எந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை இருந்தது, எப்படி அவங்கெல்லாம் உள்ளே வந்தாங்க, அண்ட் இந்த ரெண்டு கல்ச்சரும் எப்படி மிக்ஸ் ஆச்சு, அங்கேருந்து நம்ம என்ன எடுத்துக்கிட்டோம், நம்மக்கிட்டேருந்து அவங்க என்ன எடுத்துக்கிட்டாங்கன்னு சொல்லி நிறைய விஷயங்கள் இருக்குது. ஒரு பக்கம் இது நம்மளை மாதிரி இல்லை, அது நம்மளை மாதிரி இல்லை, நம்மக்கிட்ட இதை எடுத்துட்டாங்கன்னு சொல்லி நம்ம ஒரு பக்கம் குறை சொல்லலாம். பட் இன்னொரு பக்கம் இந்த டிஃப்ரென்சஸை ரசிக்கிறது, இதை வந்து நம்ம வந்து மற்ற விஷயத்தில் எப்படி பண்ணுறோம் அப்படிங்கிறத தாண்டி லிட்ரேச்சர் அப்படின்னு வரும்போது நம்ம எல்லா இடத்துலையுமே இவங்க எழுதினது, அவங்க எழுதினது, இவங்க எழுதின கதைகள், அவங்களோட வீட்டில் நடக்கும் இந்த மாதிரியான பல விஷயங்கள் நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு ஒரு விதம் தான் நம்மளோட புத்தகங்கள் அப்படின்னு சொல்லலாம். அந்த வகையில் புத்தகங்கள் மூலமாக நான் வந்து இந்தியாவிலேருந்து ஆப்கானிஸ்தான் வரைக்கும் ட்ராவல் பண்ணேன். ஸோ ஜென்ரலி நான் பிறந்ததுலேருந்து வளர்ந்த வரைக்குமே நிறைய முஸ்லீம் நண்பர்கள் அப்படிங்கிற மாதிரி எனக்கு அமையவே இல்லை. நான் படித்த ஸ்கூல்லையும் சரி எந்த இடத்துலையுமே அந்த மாதிரி இல்லை. காலேஜில் ஒரே ஒரு சீனியர் அண்ணா இருந்தாங்க, பயங்கரமான ஒரு ஸ்வீட்டான ஒரு பர்சன். பட் அவங்களுக்கு அப்புறமும் நிறைய பேர் அந்த மாதிரிலாம் நான் மீட் பண்ணலை. பட் எனக்கு முஸ்லீம் கல்ச்சர் ஆகட்டும், இல்லை வந்து அவங்களுடைய அவங்க ஃபேமிலியில் விஷயங்கள் நடக்கும், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து படிக்கிறதுக்கான வாய்ப்பு வந்து புத்தகங்கள் மூலமாக தான் அமைஞ்சுது. என்ன தான் நமக்குள்ளே இவ்வளோ டிஃப்ரென்சஸ் இருந்தாலுமே எப்படி நம்மளாம் நம்மளுக்குள்ளே சண்டை போட்டுக்கிறோமோ அதே மாதிரியே வந்து ஒவ்வொரு ரிலிஜன்லையும் அவங்களுக்குள்ளே நிறைய பிரச்சனைகள்லாம் இருக்குது. பட் இது எல்லாத்தையுமே தாண்டி டீப் டவுன் எல்லாருமே கோ த்ரூ பண்ணுற அந்த ஃபீலிங்ஸ் வந்து ஒரே மாதிரி தான் இருக்குது அப்படிங்கிறத நம்ம ஒவ்வொரு லிட்ரேச்சர் படிக்கும்போதும், ஸ்பானிஷ் புக் படித்தாலும் சரி, இல்லை வந்து ஒரு கொரியன் புக் படித்தாலும் சரி, ஜாப்பனீஸ் லிட்ரேச்சர் எடுத்துக்கிட்டாலும் சரி, எதை எடுத்துக்கிட்டாலுமே, ரஷ்யன் லிட்ரேச்சர் எதை எடுத்துக்கிட்டாலுமே பேசிக்காக ஹியூமனோட இமோஷன்ஸுன்னு நிறைய விஷயங்கள் இருக்குது. அது எப்படி ஒருத்தங்களோட ஒருத்தங்க கனெக்ட் பண்ணுறாங்க. அங்கேயும் ஒரு பாவர்ட்டி, சாப்பாடு இல்லை, பஞ்சங்கிறது ஒரே வழி தான். இங்கேயும் அதே தான். அங்கேயும் வந்து பெண்களுக்கு நிறைய உரிமைகள் கிடைக்கலங்கிறதுக்கான சண்டை போடுற விஷயங்கள் இங்கேயும் அதே தான் நடந்தது. இந்த மாதிரி பேசிக்கான இமோஷன்ஸை நம்ம கூட ரிலேட் பண்ணிக்கிறதுக்கு நிறைய புத்தகங்கள் இருக்குது. அதில் நான் முதல்ல படித்தது வந்து கைட் ரன்னர் அப்படின்னு சொல்லிட்டு கலத் ஹுசைனி அப்படிங்கிறவர் எழுதியிருப்பார். முழுக்க ஒரு புக் ஃபுல்லாக வந்து ஒரு பயங்கரமான இமோஷன் இருக்கும். அதாவது சந்தோஷம், சோகம், இது எல்லாத்தையுமே தாண்டி ஒரு கில்ட் அப்படிங்கிற விஷயம் தான் இந்த புக் ஃபுல்லாக. பட் இதை பற்றி நான் எல்லாமே பேசிட மாட்டேன். ஏன்னா இதுக்கு முன்னாடியே இந்த லாக்டவுன் பீரியடில் வந்து இந்த புக்கை நான் படித்து அதை வந்து பாட்காஸ்ட்டாக போட்டிருந்தேன். அண்ட் மறுபடியும் இந்த புத்தகத்தை பற்றி யார் என்கிட்ட கேட்டாலுமே உங்களை வந்து பயங்கர பாதித்த புக் எது அப்படின்னு ஒரு ஃபிக்ஷன் புக்கில், கதை புக்கில் கேட்டால் இந்த புக்கு வந்து கண்டிப்பாக என் மைண்டில் இருக்குது. அண்ட் நிறைய நேரத்தில் யாரோ ஒரு ட்விட்டர் ஹேண்டில்லையோ, இல்லை வந்து இன்ஸ்டாகிராம்லையோ, இல்லை குட்ரீட்ஸ்லையோ வந்து உங்களை பாதித்த புக்கு, உங்களை அழ வச்ச புக்கு எது அப்படின்னு கேட்டால் நிறைய பேர் சொல்லக்கூடிய புக் வந்து இந்த கைட் ரன்னர் தான். இதே ஆத்தர் வந்து 1000 Splendid Suns அப்படின்னு சொல்லி இன்னொரு புக்கையும் எழுதியிருந்தாரு. அந்த புக் நான் எடுத்து வச்சுருக்கேன், இன்னும் படிக்கல. ஏன்னா இதே அளவுக்கு இமோஷன் வந்து அதுலேயும் இருக்கும் அப்படின்னா அதுக்கு எனக்கு கொஞ்சம் டைம் பீரியட் தேவைப்படுது அப்படிங்கிறது தான் விஷயம். ஸோ அதனால் ஒரு பயங்கரமான ஒரு புக் அது, என்ன பாதித்த புக்கு, நிறைய பேர் பாதித்த புக்கு. இந்த புக்கை பற்றி நம்மளுடைய புக் ஷோவில், பாட்காஸ்ட்டில் ஆல்ரெடி பேசியிருந்தோம். அதுதான் இன்னைக்கு கேட்க போகிறோம். தி கைட் ரன்னர், கலத் ஹுசைனி அப்படிங்கிறவர் எழுதியிருக்காரு இந்த புக். அவர் ஆப்கானிஸ்தானில் பிறந்தவர். ஸோ அங்கேருந்து தப்பிச்சு யூஎஸ்க்கு போயிருக்காரு. அந்த மாதிரி பல பேர் ஆப்கானிஸ்தான்லேருந்து தப்பிச்சு பல இடங்களுக்கு போயிருக்காங்க. அந்த மாதிரி இவர் வந்து யூஎஸ்க்கு போயிருக்காரு. இவர் எழுதின முதல் புக் தான் இந்த கைட் ரன்னர் அப்படிங்கிற புக். இவருக்கும் இவருடைய இந்த புக்கில் இருக்கிற அமர் அப்படிங்கிற மெயினான கதாபாத்திரக்கும் ஏகப்பட்ட ஒற்றுமைகள். எந்த ஒரு ஆத்தரும் வந்து அவங்களோட லைஃப்பில் இருக்க பல விஷயங்களை தன்னுடைய கதாபாத்திரங்கள் மூலமாக வெளிப்படுத்துவாங்க நிறைய இடத்துல. ஸோ அவர் சின்ன வயசில் பார்த்த ஆப்கானிஸ்தான், அங்கேருந்து அவர் தப்பிச்சு போனது, அண்ட் அவங்க யூஎஸில் இருந்தது, ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்களை இந்த அமர் கேரக்டர் மூலமாக வந்து நிறையா சொல்ல ட்ரை பண்ணியிருக்காரு. இந்த புக்கை பற்றின ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட் இருக்குது. 2008 அமெரிக்கன் லைப்ரரி அசோசியேஷனோட ஒரு பெரிய சேலஞ்சே இந்த புக் தான். ஆப்கான் அமெரிக்கன்ஸும் இந்த புக்கு மேலேயும் ஆத்தர் கலத் ஹுசைனி மேலேயும் பயங்கர கோவப்பட்டாங்க. நம்ம நாட்டை பற்றி ஏன் இதெல்லாம் வெளியில் சொல்லணும் அப்படின்னு அவங்களுக்கு ஒரு கோவம். பல முறை இந்த புக்கை லைப்ரரிஸ்லேருந்து தூக்கணும் அப்படின்னு ப்ரெஷர்லாம் இருந்திருக்கு. அப்படி இந்த புக்கில் என்ன தான் இருக்குது? இந்த புக் படி நம்ம ஊரில் எப்படி ஜாதி பிரச்சனைகள்லாம் இருக்கோ அதே மாதிரி ஆப்கானிஸ்தானில் பஷ்தூன்ஸ் அண்ட் ஹசாராஸ் இவங்களுக்கு நடுவில் நடக்கிற பிரச்சனைகள் தான் இந்த புக்கில் இருக்குது. நம்ம ஹீரோ அமீர் வந்து ஒரு பஷ்தூன், அவங்க வீட்டில் வேலை செய்கிறவர் ஒரு ஹசாரா, and அவருடைய பையன் ஹாசன், அமரோட சைல்ட்ஹுட் ஃப்ரெண்ட். அமரோட அப்பா பாபா ஒரு ப்ராட் மைண்டட் பர்சன். ஊரில் இருக்க அத்தனை பேரும் ஹசாராஸ் அந்த ஊர்லேயே இருக்கக்கூடாது அப்படின்னு நினச்ச போதும் அமீரோட அப்பா வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தார். தன்னோட வீட்டிலே ஒரு ஹசாரா ஃபேமிலிக்கு வேலையும் கொடுத்தாரு. ஆனால் இதில் என்னென்னா அவரோட வீட்டில் அந்த வேலை பார்க்குற சர்வன்ட் இருக்கார்ல, அவரும் அமீரோட அப்பாவும் சின்ன வயசில் ஒன்றா வளர்ந்தவங்க. ஸோ இப்போ அமீர், அதாவது பாபாவோட பையனும் அந்த சர்வன்ட்டோட பையனும் ஒன்றாவே வளர்றாங்க. தன்னோட அப்பா பாபாவுக்கு தன்னை விட ஹாசன் மேலே பாசம் ஜாஸ்தியாக இருக்கும்னு ஒரு சாதாரண சின்ன பையனாக அமீர் தன்னோட அப்பாவோட பாசத்துக்காகவும் ஒரு பாராட்டுக்காகவும் போராடுறான். ஆனால் பாபாவோட எண்ணங்களோட தாக்கம் தான் அமீரோட வாழ்க்கையில் நிறைய மாற்றங்கள் ஏற்படுத்துது. இது நம்ம பல பேரோட லைஃப்பில் இருந்திருக்கோம். என் லைஃப்பில் எங்கள் அப்பாவோட தாக்கம் ரொம்ப ஜாஸ்தி, ஒரு சில பேருக்கு அவங்க அம்மாவோட தாக்கங்கள் ஜாஸ்தியாக இருக்கும். இந்த கதையில் அமீருக்கு அவனுடைய அப்பாவான பாபாவுடைய தாக்கம் ரொம்ப ஜாஸ்தி. என்னதான் அமீர் ஹீரோவாக இருந்தாலும் இந்த கதை முழுக்க அவனோட ரிக்ரெட்ஸ் தான் அதிகமாக வெளிப்படுது. வாழ்க்கையோட விளிம்பில் இருக்க எல்லாருக்குமே ரிக்ரெட் அதிகமாக வெளிப்படும். தான் செஞ்சதும் செய்யாததும் ஒருத்தோன்னு சொல்லுவாங்க. அதுதான் ரொம்ப கனமான எமோஷன்னு சொல்லுவாங்க. அதை இந்த கதையில் அமீர் மூலமாக நமக்கும் கொஞ்சம் அப்படியே தெளிச்சுட்ருக்காங்க. அங்கங்கே வலிக்கும், ஆனால் இந்த ஃபீலிங்ஸ்லாம் நமக்குள்ளே இருக்குன்னு காமிக்கிற மாதிரியான புக் இது. அமீருக்காக எது வேணாலும் செய்கிற ஹாசன், அதான் அமீரோட வீட்டில் வேலை பார்த்துட்டு இருந்த சர்வெண்டோட பையன் சொன்னால ஹாசன். ஸோ அமீருக்காக எது வேணாலும் செய்கிற ஹாசன், ஹாசனுக்காக துணிஞ்சு நிற்காம கோலையாக இருந்த அமீர், பட்டம் பிடிக்கிறது தாய்ப்பால் குடிக்கிறதுன்னு எப்போவுமே ஒன்றா இருந்த அமீர் அண்ட் ஹாசனோட வாழ்க்கையில் ஜாதி பிரிவினையால் உண்டாகிற மனஸ்தாபங்கள், ஆனால் அதே மாதிரி அன்பு பொழிகிற நண்பனாக ஹாசன் இருக்கிறதும், வாசிர் அக்பர் கான் டிஸ்ட்ரிக்ட் ஆப்கானிஸ்தானில் ஆரம்பித்து கைபர் பாஸ், பாகிஸ்தான், சான் ஃப்ரான்சிஸ்கோ இப்படி பல பிளேசஸை ட்ராவல் பண்ணி பிரிட்டிஷ் அண்ட் யூஎஸ் ஃபோர்ஸஸோட ஏர் ஸ்ட்ரைக்ஸ், தாலிபான் ரூல், ஒரு நாட்டோட பாலிடிக்ஸ், ஜாதி மதம் அப்படின்னு சொசைட்டியோட தாக்கம், இது எல்லாமே அமீர் அண்ட் ஹாசனோட கதையில் ஏற்படுத்துகிற மாற்றங்கள். த கைட் ரன்னர் மனசை இருக்கக்கூடிய கதை மட்டும் இல்லை இது. ஒவ்வொரு கதாபாத்திரங்களும், அதாவது ஒவ்வொரு கேரக்டர்ஸுமே நம்மளை ஒரு மாதிரி நல்லா வச்சு செய்கிறாங்க. முஸ்லிம்ஸ்ன்னு ஜெனரலைஸ் பண்ணாமல் ஆப்கானிஸ்தானில் இருக்கிற மக்கள் பற்றியும் அவங்களுக்கும் நமக்கும் உள்ள மனுஷங்களுக்கே உண்டான வருத்தம் தரக்கூடிய ஒற்றுமையும் வரவேற்க வேண்டிய வித்தியாசங்களையும் இந்த புக்கில் பார்க்க முடிஞ்சுது. இதே மாதிரி இன்னும் நிறைய புக்ஸை வந்து நான் வீடியோவாக பண்ணாமல் பாட்காஸ்ட்டாக வந்து புக் ஷோவில், ஸ்பாட்டிஃபைல பாட்காஸ்ட் லிங்க்ஸ்லாம் இருக்குது. ஸோ அதுக்கான லிங்க் கீழே இருக்குது. அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி நீங்கள் மற்ற ஃபிக்ஷன் புக்ஸோட ரிவ்யூவும் கேட்டுக்கலாம். பட் இதையும் தாண்டி இந்த மாதிரி பேட்டர்னில், அதாவது ஒரு முஸ்லீம் ரைட்டர் எழுதுனதாகட்டும், இல்லைனா வந்து அவங்களோட கல்ச்சரை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு ஆப்ஷனாக இருக்கக்கூடிய புக்ஸ் அப்படின்னு நான் சொல்லும்போது, நான் பார்த்த புத்தகங்களில் ஒன்று வந்து அலெக்ஸ் ருதர்ஃபோர்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் வந்து ஒரு 6 புக்கு, அது த எம்பையர் ஆஃப் த மொகல்னு சொல்லிட்டு ஒரு 6 புக்கு. அது இதில் ஒரு 2 புக் தான் படித்து முடித்தேன். பயங்கரமாக இருக்கும். பாபர் அக்பர்னு சொல்லிட்டு இவங்க ஒவ்வொருத்தங்களுடைய லைஃப் ஸ்டைல் அண்ட் அவங்க அங்கே நடந்த விஷயங்கள் பற்றிலாம் வந்து எழுதியிருப்பாங்க. இந்த புக்கு உங்களுக்கு வேணும் அப்படின்னா அதுக்கான லிங்க் கீழே இருக்குது. அந்த லிங்கை கிளிக் பண்ணி நீங்கள் அந்த புக்கை வாங்கி படிக்கலாம். கைட் ரன்னர் புக் வேணும், இல்லை வந்து கலர் ஹுசேனியோட 1000 Splendid Suns, இதையும் நீங்கள் படிக்கணும்னு ஆசைப்பட்டீங்க, என்னோடய சேர்ந்து படிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஆசைப்பட்டீங்கன்னா அதுக்கான லிங்க் கீழே இருக்குது. அந்த லிங்கை கிளிக் பண்ணி நீங்கள் புக்ஸ் வாங்கிக்கலாம். அதுக்கப்புறமா வந்து த லாஸ்ட் முகல் அப்படின்னு சொல்லிட்டு வில்லியம் டைரிம்பிள் அப்படிங்கிறவர் வந்து எழுதியிருக்காரு. இந்த புக்கு வந்து தமிழ்லேயும் இருக்குது. கடைசி முகலாயன் அப்படிங்கிற பேரில் அந்த புக்கு இருக்குது. இந்த புக்கு நான் இன்னும் படிக்கல, இனிமேல் தான் படிக்க போகிறேன். ஸோ நீங்களும் இந்த புக்கு படிக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா அதுக்கான லிங்க்கும் கீழே இருக்குது. அந்த லிங்கை கிளிக் பண்ணி நீங்கள் இந்த புக்கை வாங்கி படிக்கலாம். ஏன் இதுக்கு தமிழ் எந்த புக்குமே இல்லையா அப்படின்னு கேட்டால் தமிழையும் புக்கு இருக்குது. முக்கியமாக வந்து மதன் அவர்கள் எழுதின வந்தார்கள் வென்றார்கள் அந்த புக்கில் வந்து இதை பற்றின நிறையா விஷயங்கள் இருக்குது அப்படின்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். அந்த புக்கையும் வந்து நான் படிக்கிறதுக்கான லிஸ்ட்டில் வச்சுருக்கேன். ஸோ அந்த புக்கு நீங்கள் ஆல்ரெடி படிச்சிருந்தீங்க அப்படின்னா அந்த புக்கை பற்றின விவரங்கள், உங்களுக்கு அந்த புக்கு எப்படி பிடிச்சிருந்தது, அந்த மாதிரி விஷயத்தை நீங்கள் கிட்ட ஷேர் பண்ணலாம். இல்லை வேறு ஏதாவது புக் எனக்கு சஜஸ்ட் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா அதையும் நீங்கள் பண்ணலாம். எங்கே எப்படி அப்படின்னா ஆர்ஜே அனந்தியாகியர்னு ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், ட்விட்டர் இந்த மாதிரி இடத்துலலாம் வந்து சோஷியல் மீடியாவில் எனக்கு நிறைய விஷயங்கள் சொல்லலாம். த புக் ஷோவையும் ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், ட்விட்டர் இந்த மாதிரி இடத்துலாம் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணி அங்கேயும் விஷயங்கள் சொல்லலாம். இல்லை அப்படின்னு பார்த்தா arjanathi@thebuckshow.in அப்படிங்கிற அந்த மெயில் ஐடிக்கு உங்களை பாதித்த புத்தகங்கள் இதே மாதிரி ஏதாவது ஒரு ஜானரில் இருந்தது அப்படின்னா அதை எனக்கு சஜஸ்ட் பண்ணலாம். இல்லை வந்து இந்த புக்கு உங்களுக்கு எப்படி பிடிச்சிருந்தது அப்படிங்கிற விஷயத்தையும் நீங்கள் என்கிட்ட ஷேர் பண்ணலாம். இவ்வளவுதான் books அண்ணா கண்டிப்பா இந்த ஜானர்ல வந்து நிறைய booksலாம் இருக்கும் அது எக்ஸ்ப்ளோர் பண்ணனும் அப்படி நினைச்சீங்கன்னா அதுக்கு வந்து Goodreads அப்படிங்க வந்து ஒரு சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்மே இருக்கு booksக்குன்னு சோ அதுக்கான லிங்க் கீழ இருக்கு அங்க வந்து நான் இந்த bookலாம் படிச்சிருக்கேன் படிக்கணும் ஆசைப்படுற மனுஷங்களா ஷேர் பண்ணிருப்பேன் அந்த லிங்கை click பண்ணி நீங்க வந்து Goodreadsலயும் என்ன வந்து follow பண்ணலாம் முக்கியமா உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படினா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம The Book Showக்கு subscribe பண்ணுங்க ரமலான் வாழ்த்துக்கள் பை